Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கலந்துட்டியா? கோகிலாவா கொக்கா? கலக்காம விடுவனா? அதெல்லாம் நேக்கா கலந்துட்டேன். கண்மணி, என்னமா? நான் பால்ல தூக்க மாத்திரைய கலக்க போன இடத்துல செமத்தியான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சம்பவமா? என்ன சொல்ற? ஆமா கண்மணி, இங்க பாரு, நான் என்னன்னு காட்டுறேன். என்னதுமா இது? பால். பாலா? தூக்க மாத்திரைய கலந்துட்டு அந்த பால மறந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டியா? ஏய், நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இது தூக்க மாத்திர பால் இல்ல, ஊக்க மாத்திர பால். ஊக்க மாத்திரையா? என்னமா சொல்ற நீ? ஆமா கண்மணி, இது ஊக்க மாத்திர பால் தான். நான் கிச்சனுக்கு போகும்போது அந்த பிரீத்தி மாதவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் குடுக்கறதுக்கு இந்த பால ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த பால்ல அவ என்னெல்லாம் போட்டிருக்கா தெரியுமா? பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை அப்படின்ட்டு இன்னும் நிறைய போட்டிருக்கா. இதெல்லாம் நம்ம ஊர்ல விளைஞ்சது இல்ல, பூரா வெளிநாட்டு ஐட்டமா. அதான் ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்க போறவங்களுக்கு எதுக்கு சத்தான ஐட்டம்ட்டு பாலை மாத்தி அதுல தூக்க மாத்திரைய கலந்து குடுத்துட்டு இந்த பாலை இப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். கண்மணி, இந்த நீ கொஞ்சம் குடிக்கிறியா? எனக்கெல்லாம் வேண்டாம், நீயே குடி. அப்படி சொல்லாத கண்மணி, இந்த மாதிரி பால் எல்லாம் உடனே கிடைக்காது. நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த என்ன இவ குடிக்கிறத பார்த்தா இன்னொரு டம்ளர் கேப்பா போல இருக்கு. நல்லா இருக்குதுல்ல பூமிகா, நீ குடிக்கிறியா? வேண்டாம் பாட்டி. ஏண்டி இப்படி குடிச்சாதான் உண்டு? சும்மா குடி. இந்த பாரு, பால் எல்லாம் குடிச்சிட்டு தெம்பா இருந்தாதான் அந்த ஸ்வேதாவ பழி வாங்க முடியும். பாட்டி எனக்கு வேண்டாம், நீயே குடிச்சுக்கோ. சரி போங்க, நானே எல்லா பாலையும் குடிக்கணுமா? குடிக்கிறேன். அப்பா என்ன டேஸ்ட்! என்ன கொஞ்சம் மாத்திரை வாட வருது, பரவாயில்ல. மா, இந்நேரம் அந்த பாலை ஸ்வேதா எடுத்துட்டு போய் மேடி கிட்ட கொடுத்து மேடியும் ஸ்வேதாவும் மாறி மாறி பாலை குடிச்சிருப்பாங்க. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.